வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு ஆர்வம் குறைஞ்சிருச்சுங்க. ஸோ ஆர்வம் குறைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டித் தேர்வுக்கு கான்ஸ்டண்ட்டே பண்ணுறதில்ல. அந்த ஆர்வம் குறைந்ததுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வுக்கு போட்டி போடுறாங்க, வேக்கன்சிஸும் கம்மியாக இருக்குது. இதே பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்குறோம். ஸோ டிஆர்பி, யூஜி டிஆர்பி, டெட்டு சம்மந்தமான மெட்டீரியல்கள் அனைத்துமே இலவசமாக பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு ஆர்வம் குறைந்திருக்கு. அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் பதவியில் வெறும் 2582 காலி இடத்திற்கு 41,000 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். ஒரு காலி இடத்திற்கு 16 பேர் போட்டியிடும் நிலை உள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு 2582 இடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியே போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு அடுத்த மாதம், ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி 7 இந்த தேர்வை நடத்துறதுக்கு திட்டங்களை வச்சுருக்காங்க. இதில் 41,478 பேர் ஆர்வத்துடன் விண்ணப்பிச்சிருக்காங்க. பட்டப்படிவுடன் பிஎட் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் தகுதி தேர்வு 2 தாளில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ விண்ணப்பித்தவர்களுக்கு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 41,478 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு காலி இடத்திற்கு 16 பேர் போட்டியென ஏற்படும் நிலை உள்ளது. ஏற்கனவே 5,000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக 1.5 லட்சம் பேர் அந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடத்துக்கு அவ்வளோ பேர் விண்ணப்பித்தாங்க. ஆனால் இதுக்கு பெரிய அளவில் போட்டிக்கு ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதே போல் ஆசிரியர் வேலை பார்க்க பிஎட் முடித்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காத்திருக்கின்றாங்க. இதை கணக்கிட்டால் போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பத்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஸோ ஆர்வம் குறைந்தது 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நலச்சங்க தலைவர்கள் கபிலன் சின்னசாமி கூறியதாவது, இதுவரை 1.5 லட்சம் பேர் மட்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களில் பலர் மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதியவர்கள் ஆவார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் வேலை எதிர்பார்த்ததே 40 வயதை தாண்டி விட்டாங்க. இந்த நிலையில் ஆசிரியர் பணிக்கு புதிதாக போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என அறிவித்துள்ளதால் அதற்கு பயிற்சி பெறும் நிலையில் நாங்கள் இல்லை. இளைய தலைமுறையினருக்கு நாங்கள் வலியுறுத்துறோம், ஆசிரியர் பணிக்கு ஆர்வம் குறைவாக உள்ளது அப்படின்றத ஓப்பன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த நியமன தேர்வு அந்த இதை வந்து அதற்கு ஒரு போட்டித் தேர்வை தள்ளுபடி பண்ணுவோம், அதை நீக்கிட்டு டெட்டில் பாஸ் பண்ணாலே போதும் அவங்களுக்கு வந்து பணி கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த 149 ஜிஓவை நீக்கிறதுக்குண்டான ஆணைகளை பிறவியில் பிறப்பிப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓ விரைவில் தள்ளுபடி செய்யப்படும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.